இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து வரப்போதா அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு ஆபத்து இந்த ஒரு பாதிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போ வேணால் ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. அதாவது டெல்லி சைடு இருக்கிற வட இந்தியா அந்த சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா, டெல்லி சுற்றி இருக்க நிறைய பகுதியில் வந்து கடந்த 2 மாதமாக சரி நிறைய நிலநடுக்கங்கள், நிறைய நில அதிர்வுகள் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த நில அதிர்வுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிக்டர் அளவில் பார்த்தோம் அப்படின்னா 4.5 குள்ளே எல்லாமே இருக்குது. ஆனால் இது வந்து 4.5 குள்ளே வந்து சின்ன சின்ன இருந்தாலும் சரி, இந்த சின்ன சின்ன நில அதிர்வுகள் வந்து ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்து ஏற்படுறதுக்கு ஒரு அறிகுறியாக இருக்கும் அப்படின்னு நிறைய ரிசர்ச்சர் வந்து சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த ஒரு நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா டெல்லியிலேருந்து பாதி கட்டிடங்கள் வந்து இடிஞ்சு விடும். ஏன்னா இந்த கட்டிடங்கள் எல்லாமே வந்து சேஃப்டி மெஷர்மெண்ட்டில் ஒழுங்காக வந்து கட்டப்படவே இல்லை. ஒருவேளை ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அங்கே இருக்க கட்டிடங்கள் வந்து இடிஞ்சு விடுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட காலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் பகுதியில் வந்து காலில் வந்து ஒரு 8 மணி வாக்கில் வந்து நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. நேற்றுக்கு வந்து ஒரு நிலநடுக்கம் வந்து டெல்லி சுற்றி இருக்க பகுதியில் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கடந்த 2 மாதமே சரி, இந்த குறிப்பிட்ட ஏப்ரல் மாதம்லேருந்து இந்த ஜூன் மாதம் வரைக்குமே சரி கிட்டத்தட்ட ஒரு 14 நிலநடுக்கங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த சின்ன சின்ன நில அதிர்வுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்கள் வந்து மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுத்தலாட்டியும் ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்து ஏற்படுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும் சொல்கிறாங்க. இந்த ஒரு நிலநடுக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6.5 குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா டெல்லியில் இருக்க நிறைய கட்டிடங்கள், டெல்லியில் இருக்க அந்த பீகார், இமாச்சல பிரதேசம், ஸோ அந்த டெல்லி சுற்றி இருக்க நிறைய பகுதியில் வந்து பாதிப்பு வந்து ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க மண்ணெலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வீக்காகவே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து கட்டிடங்கள் வந்து சேஃப்டி மெஷர்மெண்ட்டில் ஒழுங்காக கட்டவே இல்லை. இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்து ஏற்படுறது சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தமாரி ஏன் வந்து இந்த பகுதியில் மட்டும் நிறைய நிலநடுக்கங்கள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இந்தியா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே எல்லாவது காண்டினென்ட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒன்றா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் போக போக பார்த்தோம் அப்படின்னா இந்த தட்டுக்களில் வந்து எல்லாம் உடைக்கப்பட்டு எல்லாமே அது ஒரு பக்கம் வந்து போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்தியா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தட்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு பேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நகர்ந்து போய் இப்போ இருக்க இந்த ஏஷியா இருக்கலாம், ஸோ அந்த ஒரு பேட்டில் போய் மோதி இருக்கு. அந்த ஒரு பிளேட்ல வந்து மோகந்துல பிறகு தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இமயமலையே உருவாக்கி இருக்கு. இந்த இமயமலை உருவாகிறதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா நம்ம இந்தியன் பிளேட் இருக்குல்ல அது வந்து ஏஷியன் பிளேட்ல வந்து போய் மோதி இருக்கு. இதனால தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல இமயமலை உருவாகி இருக்கு. இன்னுமே சரி ஏஷியன் பிளேட்டும் இந்தியன் பிளேட்டும் வடக்கு நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கு. ஆனால் ஏஷியன் பிளேட்டு நகரத்தை விட நம்ம இந்தியன் பிளேட் ரொம்ப வேகமாக நகர்ந்துட்டு இருக்கு. இதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா இமயமலை வந்து இன்னும் வந்து ஸ்டில் க்ரோத் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல வந்து குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் பிளேட்டும் ஏஷியன் பிளேட்டும் வந்து உறாஞ்சிட்டு இருக்கிறதால அந்த இடத்துல வந்து இப்போவுமே சரி நிறைய நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள் வந்து ஏற்பட்டே இருக்கு. இதுதான் வந்து இந்தியாவில் வந்து பேசிக்காக வந்து நிலநடுக்கம் வந்து ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த தட்டுகள் வந்து நகர்ந்துட்டு இருக்கிறதால அந்த தட்டுகள் ஓரத்தில் இருக்க ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், நேபாள், டெல்லி இந்த பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தட்டுகளுக்கு ஓரத்துலேயே இருக்கிறதால இந்த இடத்துல நிலநடுக்கம் வந்து ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா நிறைய பாதிப்பு வந்து ஏற்படுத்தும். அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதியில் வந்து நிறைய நிலநடுக்கங்கள் வந்து ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது, நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி இந்த பகுதியில் ஏற்படுற நில அதிர்வுகள் வந்து கண்காணிச்சிட்டே இருக்காங்க. ஸோ நிறைய சயின்டிஸ்டோட கருத்து என்ன அப்படின்னா இந்த சின்ன சின்ன நில அதிர்வுகள் வந்து ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கத்துக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்டில் அந்த நம்மளுடைய இந்தியன் பிளேட் வந்து ஏஷியன் பிளேட்ல வந்து மோதி உராஞ்சிக்கிட்டே இருக்கு. இதனால இந்த இடத்துல வந்து நிலநடுக்கம் வந்து ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 செஸ்மிக் ஜோனாக பிரிச்சிருக்காங்க, அதாவது நில அதிர்வுகள் ஜோனாக வந்து பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து டெல்லி அப்படிங்கிறது 4வது ஜோனில் இருக்கு. பட் 4வது ஜோனில் இருந்தாலும் சரி அங்கே வந்து பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 95% ஆஃப் அங்கே இருக்க பில்டிங்ஸ் வந்து ஒழுங்கான சேஃப்டி மெஷர்மெண்ட்ல எதுவுமே கட்டப்படலை. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கும். ஸோ நிலநடுக்கம் வந்து ஒருவேளை வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா செஸ்மிக் ஜோன் 2ல தான் இருக்கு. இங்கே வந்து நிலநடுக்கம் வந்து ஏற்படுறதுக்கு சான்சஸ் வந்து கம்மி அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு இயற்கை பேரிடர் வந்து நடக்கிறது முன்னாடியும் இயற்கையை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய எச்சரிக்கை வந்து கொடுக்கும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்ம எச்சரிக்கை கூட இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ இல்லாமல் இருந்தால் நல்லது தான், பட் ஸ்டில் வந்து இது எச்சரிக்கையாக இருந்து ஒரு நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து எடுத்தே ஆகணும். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சாட்டில் நான் உங்கள் சயின்டிஸ்ட் வந்து தேங்க்யூ டாட்டா.